எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயாசம். இந்த பேரே வந்துட்டு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அனாயாசம்லாம் என்ன அப்படின்னு நெட்லலாம் எதுவும் சர்ச் பண்ணல, கதைக்குள்ளேயே நேரடியாக போயிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு சாதாரண வீடு, ஒரு நெல்லிக்காய் மரம், ஒரு சித்தப்பா, ஒரு மகன், இவங்களை சுற்றி தான் வந்து இந்த கதையே வந்து நடக்குது. இது ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நெல்லிக்காய் மரம். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஒரு நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. நாங்களும் அதை சுற்றி சுற்றி நிறைய விளையாடிருக்கோம், நெல்லிக்காய் அடித்து சாப்பிட்ருக்கோம். இன்னும் அந்த நெல்லிக்காய் மரம் இருக்குது எங்கள் ஊரில். ஸோ அந்த நெல்லிக்காய் மரத்தை பார்க்கும்போது எனக்கு விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது நெல்லிக்காய் மரம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இந்த கதையோட ஓட்டத்தில் நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது விஷயம் என்னென்னா, இந்த கதையில் வந்து படிக்க படிக்கவே நம்ம முன்னாடி அந்த திரை ஓடும். அப்படியே விஷுவலாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது, என்னால் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு அப்படின்னு தெரியல, பட் என்னால் அந்த கதையை வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு சாதாரண ஒரு வீடு, அதில் ஒரு மாட்டுக்கொட்டகை, ஒரு சித்தப்பா. அந்த சித்தப்பாவை டிஸ்கிரைப் பண்ணுற விதமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அவர் எப்போவுமே நெல்லிக்காய் மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார். ஒரு அனாயாசம்னா என்ன அப்படின்றத ஒரு சாமியார் மூலமா அவங்க வந்து விளக்கியிருப்பாங்க. இந்த கதையில் நான் ரொம்ப அட்மையர் ஆன விஷயம் என்னென்னா, அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஊர் பெரியவங்க, நம்ம வீட்டிலலாம் பெரியவங்களுக்கு சாதாரணமாக இப்போ மேக்ஸிமம் யாரும் பெரியவங்களுக்கு பெருசாக மதிப்பு கொடுக்கறது இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரியவருக்கு இந்த எழுத்தாளர் கொடுத்துருக்கிற மரியாதை வந்துட்டு அவர் தான் வந்து கதையினுடைய நாயகன். கதையினுடைய நாயகன் பார்த்திங்கன்னா அந்த சித்தப்பா. கதையினுடைய கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் மரம். ஸோ அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே இருக்கிற பிணைப்பை வந்து ரொம்ப அழகாக, இயல்பாக அழகாக அதில் சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அனாயாசம் அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு தேடல் என்ன அப்படின்றத நான் உள்ளே தேடி போய் பார்க்கும்போது அது மரணத்தை பற்றி குறிக்கிற ஒரு சொல். ஒரு சாமியார் மூலமா வந்துட்டு அது தெரிய வருது. ஒரு ஜஸ்ட் ஒரு சாமியார் வந்து வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ உனக்கு வந்து அந்த சித்தப்பாவை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஒரு அனாயாசமான மரணம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த பையன் வந்து கேட்பான், அனாயாசம்னா என்ன அப்படின்னு. இந்த உலகத்தில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சாவை வந்து தைரியமாக எதிர்நோக்கிற ஒரு நிலை தான் வந்து அனாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளில் எத்தனை பேர் அந்தளவுக்கு உறுதியாக இருக்கோமோன்றது தெரியலை. ஒரு மரணத்தை வந்து ஒரு சொந்த பந்தம், கணவன் மனைவி, குழந்தைகள், ஸோ அப்படின்ற ஒரு எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லாமல் எவன் ஒருத்தன் நிம்மதியாக இருக்கிற மட்டும் வாழ்ந்துட்டு, இருக்கிற மட்டும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் செத்து போகிறானோ அவனுக்கு தான் ஒரு அனாயாசமான, அவன் ஒரு மா வீரன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் அவன் ரொம்ப புண்ணியம் பண்ணினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணினவர்கள் இங்கே ரொம்பவுமே குறைவு தான். ஸோ தைரியமாக மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒருத்தர் தான் வந்துட்டு அனாயாசமான சாவுக்கு இவர் தான் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் சொல்லிட்டு போயிடுவார். அதற்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த சித்தப்பா வந்து எப்படின்னா, யாருக்குமே எந்த தொல்லையுமே கொடுக்காம தன்னுடைய இறப்புக்கு தேவையான எல்லாத்தையும் அவரே செஞ்சுப்பார். ஒரு விறகு அடுக்கிறதுலேருந்து கூட, நான் செத்துட்டா இப்படி தான் என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்றத முதல் கொண்டு ஒரு பிளானிங்கோடு சொல்லி வச்சுட்டு போயிருப்பார். ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் அவர் அந்த கேரக்டர். நான் படிக்க படிக்கவே எனக்கு ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து எனக்கு கண்ணு முன்னாடி அப்படியே நல்லா ஒரு டிஸ்கிரைப் ஆச்சு. சித்தப்பானா இப்படி தான் பச்சை கலர் துண்டு போட்டுட்டு சேரில் உட்காந்துருப்பார். ஏன்னா இந்த மாதிரி எங்கள் தாத்தா உட்காந்துருப்பார், அந்த மாதிரி வெளியில் வாசலில் திண்ணையில் ஈசி சேர் போட்டுக்கிட்டு. ஸோ அதை படிக்கும்போது எனக்கு சித்தப்பான்றதை விட எங்கள் தாத்தாவை நான் அங்கே நேரில் பார்த்தேன். ஸோ எங்கள் தாத்தா வாங்க இடத்துல நான் நேரில் வச்சு பார்க்க முடிஞ்சுது. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்டில் ரொம்ப டச் பண்ண ஒரு ஸ்டோரின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு தன்னுடைய டெத்துக்கு தானே தயார் பண்ணிக்கிற ஒரு நிலை தான் வந்துட்டு அனாயாசம். இந்த உலகத்தில் பிறப்புக்கும் இறப்புக்குமான ஒரு இடைப்பட்ட ஒரு காலத்தில் ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு போங்க, எந்த சொந்த பந்தத்துக்குள்ளேயும் ரொம்ப பின்னி பிணைஞ்சிடாமல் ஒரு சிங்கிள் பேச்சுலராக அவர் லைஃப்பை வந்து லீட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடுறாரு. ஸோ இதை பற்றின ஒரு கதை தான் அனாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.